வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலக்ஷ்மி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே உடல் உபாதை அப்படின்னு சொல்லும்போது உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி எல்லாருமே அதிகப்படியாக பேசியிருக்காங்க. பட் ரீசன்ட் டைமில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அந்த ஏற்ற தாழ்வுன்றது ஹார்மோன்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக பெண்களுக்கு இந்த வார்த்தையை அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க. ஆண்களுக்கும் இந்த மாதிரியான இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை மருந்து மாத்திரைகள் தான் நிச்சயமாக அதுக்கான சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறல ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே அதை குணப்படுத்த முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது இன்று பலரும் குறிப்பாக மருத்துவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்போ ஹார்மோனல்னால் எல்லாமே, இப்போ ஒரு குழந்தையின்மைன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் பெண் யாராவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இல்லை ஒரு தைராய்டு எடுத்துக்கோங்களேன், தைராய்டு அப்படின்னா அங்கேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. அடுத்து ஒருத்தருக்கு சீக்கிரமாகவே ஏஜனிங் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம், நீர்க்கட்டி, சினைப்பையில் நீர்க்கட்டி, அதற்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக இருக்குது. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, ஸோ அங்கேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மெனோபாஸ் ஆகும் பொழுதும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சர்க்கரை நோய் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உணவு முறைகள் கண்டிப்பாக முக்கியம். உணவு முறை அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும், எதனால் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆன ஒரு விஷயத்திற்கு இன்னொரு ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சரியா அப்படின்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ரொம்ப நமக்கு ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு, இது முடியவே முடியாத அப்படிங்கிற சூழ்நிலை, இப்போ தைராய்டு கிளாண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டிகள் இருந்திருக்கலாம், இல்லை வேறு எதுக்காக ஒரு தைராய்டெக்டமி எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வேறு பாசிபிலிட்டியே கிடையாது, ஏன்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது அங்கே கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் தைராய்டு அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தைராக்சின் டேப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர்த்துட்டு எல்லாவற்றிற்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த கிளாண்ட் வந்து வேலை செய்யாமல் போயிடும். அதனால் எமர்ஜென்சி கண்டிஷன், டிப்ரைவ் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம ஹார்மோனல் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாமே தவிர இல்லைன்னா எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த ஹார்மோனலை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய மருந்துகளான சித்த மருத்துவ முறையிலையும் ஆயுர்வேத மருத்துவ முறையிலையும் யுனானி மருத்துவ முறையிலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாருக்கும் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா. ஆண்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று நிறைய குழந்தையின்மை, குறிப்பாக அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்லாம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் நிறையா சொல்லியிருக்கோம், அது மாதிரி இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்களோட அந்த விதை பை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இருக்கக்கூடிய லீடிக் செல்ஸ்ன்னு இருக்குது, அந்த செல்ஸ் வந்து டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கணும் அப்படின்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோனை வந்து தூண்டுவிக்கப்படணும். ஸோ அதற்கு முக்கியமான, நான் எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம், சத்துக்கள் எதுன்னா ஜிங்க் சத்து. ஸோ அந்த ஜிங்க் சத்து இருந்ததுன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து வந்து நல்லா வந்து செக்ரீட் ஆகும். ஸோ ஆண் மலடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அது மாதிரி ஆண்களுக்கு அடுத்த பிரச்சனை ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வழுக்கை, இன்னொன்று வந்து ஏஜ் ஆகும்பொழுது ப்ராஸ்டேட் வீக்கம். எப்படி நம்ம பெண்களுக்கு கர்ப்பப்பை வீக்கமோ அது மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கம், ப்ராஸ்டேட் கேன்சரும் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் இருக்குது பார்த்தீங்களா, அது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதற்கு ஒரு நொதி தேவைப்படும், 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ்னு. ஸோ அந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஜிங்க் சத்து இருக்கும். ஸோ இந்த ஜிங்க் சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு தலை வழுக்கை நார்மலாக வர ஆரம்பிச்சிடும், முடிக்கொட்டி தலை வழுக்கை நான் சொல்கிறது ஆண்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் வீக்கம் போன்ற விஷயம் வரும். ஸோ அதற்கு இந்த ஜிங்க் சத்து முக்கியம். இது மாதிரி பெண்களுக்கு அந்த கருமுட்டை வந்து நல்லா வளர்ச்சி அடையணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் கம்மியாக இருக்குது, அது மாதிரி கருமுட்டை வளர்ச்சி வந்து இருக்க மாட்டேங்குது. கருமுட்டை இருக்குது, வளர்ச்சி இல்லை, ஏன்னா அதற்காக தான் இப்போ நிறைய மருந்துகளும் வீரியமான ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அதை ஊக்குவிக்கிற வண்ணம் கண்டிப்பாக இந்த ஜிங்கில் இருக்குது. அதுக்கடுத்து அது அது வந்த பிறகு அதுக்கடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஜாஸ்தியாகணும் கருமுட்டை ரிலீஸ் ஆன பிறகு. ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் வந்து இங்கே வந்து நமக்கு பயன்படுது. ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்னா ஒரு ப்ரெக்னன்சி அவங்க மெயின்டைன் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பெண்களுக்கு பலருக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸால் தான் இன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள், இதற்கெல்லாம் காரணம் ஈஸ்ட்ரோஜன். ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஜிங்க் ரொம்ப முக்கியம்.
அடுத்து நான் திரும்பி திரும்பி நம்ம சொல்கிறது ஏன் கட்டிகள் வருது, ஏன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருதுன்றப்ப நம்ம முக்கியமாக சொல்லக்கூடியது பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து அது தூண்டுவிக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, பெண்களுடைய உடம்புலையும் டெஸ்டோஸ்டிரோன் இருக்கும். இப்போ ஆண்களுடைய உடம்புலையும் பெண்களுக்குரிய ஹார்மோன் இருக்கும், பெண்களுடைய உடம்புலையும் ஆண்களுக்குரிய ஹார்மோன் இருக்கும். ஆனால் விகிதாச்சாரம்ங்கிறது அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சாப்பிட்றப்ப என்னென்னா, இந்த இதிலிருந்து வரக்கூடியது அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து தூண்டுவிச்சு இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோனை வந்து அதிகமாக்கி விட்டுரும். சாரி, இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோனை ஈஸ்ட்ரோஜனை ரொம்ப அதிகமாக்கி விட்டுரும். அப்போ அந்த பெண்களுக்கு நார்மலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் கட்டிகள் குறிப்பாக மெனோபாஸ் நேரத்தில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அரோமேட்டிஸையும் தடுக்கும் வண்ணம் இந்த ஜிங்க்குக்கு இருக்கு. அடுத்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு. ஸோ தைராய்டை பற்றியும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முன்னாடி சொன்னது ஒரு நட்சலாக நான் சொல்கிறேன். அப்போ தைராய்டில் வந்து இந்த T4லேருந்து T3 வந்து கன்வெர்ட் ஆகணும். அதுதான் இன்ஆக்டிவ் ஃபார்ம், ஆக்டிவ் ஃபார்ம். இது கன்வெர்ட் ஆனால் தான் நம்ம உடம்புல வந்து அந்த ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் சீராக வந்து இருக்கும். ஸோ அதற்கும் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜிங்க்குங்கிற சத்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் ரொம்ப இளமையாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த இளமையாக இருக்கணும், அந்த க்ரோத் ஃபேக்டர் நார்மலாக இருக்கணும்னா அதற்கும் இந்த ஜிங்க். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய். சர்க்கரை நோயினோடனே அங்கேயும் இந்த ஜிங்க் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ இன்சுலின் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், பிளட் சுகர் ஃபாஸ்டிங் பிபி பார்த்துட்ருப்போம். உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் உடல் பருமனாக இருக்கீங்களா, வேறு தொந்தரவாக இருக்குது, முன்னாடி உங்கள் பரம்பரையில் யாருக்காவது சுகர் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கானோன்னே நம்ம ஃபாஸ்டிங் பிபியை பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் யாரும் நம்ம வந்து இன்சுலின் லெவலை பார்க்க மாட்டோம். ஸோ அந்த இன்சுலின் வந்து இருக்கும் நம்ம ரத்தத்தில், ஆனால் அந்த இன்சுலின் நம்ம செல்கள் உபயோகப்படுத்த முடியாத நிலை. அது பேர் தான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்த முடியாத நிலை அதிகரித்திருக்கும். அதையும் நம்ம வந்து உடைத்து அந்த இன்சுலின் நம்ம உடம்பை பயன்படுத்த வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ஜிங்க். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜிங்க் வந்து பயன்படுது. ஒரு ஹார்மோனை பேலன்ஸாக வைக்கணும், உடம்புல இருக்க எல்லா ஹார்மோனையும் பேலன்ஸாக வைக்கணும்னா ஜிங்க் தேவை. அப்போ ஏன் இவ்வளோ ஹார்மோன் இன்றைக்கி இம்பேலன்ஸாக இருக்குது, ஜிங்க் சத்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய இன்று நாம் மோஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு ஜிங்க் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறையில் வரும், தண்ணீரிலையும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன குடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ வாட்டர். அதனால தான் ஒரு சில மருந்து பாட்டில் சாரி நீர் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஓ வாட்டர் விற்பாங்க பார்த்தீங்களா. அந்த கம்பெனி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்பெனி வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா, ஜிங்க் ஃபார்ட்டிஃபைடு, ஜிங்க் சத்து வந்து சேர்க்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த ஜிங்க் சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இத்தகைய ஜிங்கை நம்ம இன்றைக்கி லூஸ் பண்ணுறோம். சரி, இதை உணவில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான்வெஜ், நான்வெஜில் வந்து இந்த ஜிங்க் சத்துகள் இருக்குது. பொதுவாக எல்லாருமே சைவம் சாப்பிட்றவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான என்னன்னா பூசணி விதை. ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ ஜிங்க் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 mg ஜிங்க் தேவைப்படும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 tablespoons அந்த பூசணி விதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட அந்த பேசிக் அந்த ஆர்டிஏ நமக்கு தேவையான சத்து கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 grams கிடைச்சிடும். மிச்சம் 4 grams நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும், அவர்கள் எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் இந்த பூசணி விதையை சாப்பிட்டு வந்தார்கள்னா, ஆண்களுக்கு ஆண் மலடு, ப்ராஸ்டேட் வீக்கம், தலைவலுக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மாதிரி இல்லை, நான் ரொம்ப இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் ஸ்கின் நல்லா இருக்கணும், என் ஹேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க, அவர்களும் வந்து பூசணி விதையை எடுத்துக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க பூசணி விதையை எடுத்துக்கலாம். எனக்கு PCOS இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, இல்லை மார்பகத்தில் வந்து கட்டிகள் இருக்குது, தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது. நான் இங்கே டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறது Type 2 diabetes. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த பூசணி விதை, ஜிங்க் சத்து அதிகம் உள்ள பூசணி விதையை எடுத்தாங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும். பொதுவாக பெண்களுக்கு வந்துட்டு PCOS இருக்கு, இல்லைனா கழுத்தில் கருப்பு இருக்குது, இல்லைனா ஏர்ஃபால் ஆகுதுன்னா உனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இப்போ எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அது மாதிரி ஆண்களுக்கு இது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன குறிகுறங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? யூஸ்வலாக வந்து என்னென்னா, பெண்களுக்கு நமக்கு அந்த மாதவிடாய் அப்படின்னு வர்றப்ப கொஞ்சம் அது அவேர்னஸ்ங்கிறத விட பிரச்சனையும் நமக்கு முன்னாடி தெரிந்து போயிடுது. ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியறதில்ல, ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். எப்போ வந்து தெரியும்னா, ஒரு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ போய் பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ இது இல்லாமல் என்னென்னா, நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 5-alpha reductase அப்படிங்கிற என்சைம் அதிகமாச்சுன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனாக மாறும். ஸோ அப்போ என்னென்னா, ஆண்ட்ரோஜெனடிக் அலபீஷியான்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வழுக்கை ஏற்படும். குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் வழுக்கை ஏற்படும், பரவலாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது தாத்தாவுக்கு தான் இருக்கும், அப்புறம் ஓரளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வயதில் வந்தது.
ஸோ இப்போ வருந்து தக்கக்கூடிய விஷயம் என்னடா, 19 வயதுலேயே எப்படி பெண் குழந்தைகளுக்கு ஃபைப்ராய்டு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடுச்சோ, ஆண் குழந்தைகளுக்கும் வந்து என்னென்னா 19 வயதுலேயே தலை வழுக்கை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடலாம். அடுத்து கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு இல்லை இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு 45 வயசுலேயே ஆரம்பிச்சிடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறப்ப வந்து அவர்களுக்கு ரொம்ப நேரமாக யூரின் போகிற மாதிரி இருக்குது, இல்லை யூரின் போகணும்னு வந்து தோணும் பட் யூரின் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. யூரின் கழித்த பிறகும் என்ன அப்படின்னா திருப்பி யூரின் வந்து வர்ற மாதிரி இருக்கும், யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகும். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டோ மெகாலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி பெண்களுக்கு கர்ப்பப்பை வீக்குதோ ஆண்களுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அந்த நீர்த்தாரையிலேருந்து வரக்கூடிய இடத்துல ஒரு பேக் மாதிரி இருக்கும். இது எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களோட அந்த விந்தணுக்கள் நீந்தி வருவதற்கு அந்த சுரப்பு வந்து அங்கேருந்து தான் வரும். ஸோ அது வந்து வீக்கமடையும். அந்த அதில் வந்து கேன்சரும், எப்படி பெண்களுக்கு கர்ப்பப்பை கேன்சரும் மார்பக புற்றுநோயும் அதிகமாக ஏற்படுதோ ஆண்களுக்கு அந்த அவங்க செக்ஷுவல் பார்ட்ஸை சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பெரிய புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் சம்மந்தமான புற்றுநோய். ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் வரும். ஸோ அதனால் முன்னாடியே அந்த ஏஜில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம பார்த்துக்கணும். பெண்களுக்கு மெனோபாஸ் மாதிரியே ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் அவர்கள் உடல் சார்ந்து அவங்களோட அந்த மேல் ஹார்மோன் சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக அதுக்கப்புறம் குழந்தை இன்மையினா போய் பார்க்குறப்ப தான் தெரியும் அவங்களுக்கு விந்து உற்பத்தி இருக்காது, இல்லை விந்து எண்ணிக்கை அதோட மோட்டிலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன். பட் நமக்கு நார்மலாக வெளிப்புற தோற்றத்தில் தெரிகிறது வந்து என்னென்னா முடி கொட்டுதல், தலை வழுக்கை வந்து ஏற்படுறது முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு நமக்கு அகாந்திகஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம், கழுத்தில் கருப்பு ஏற்படுது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆண்களுக்கும் ஏற்படும். கழுத்தில் வந்து அந்த மாதிரி கருப்பு படிவமாக வந்து திட்டு மாதிரி போன்று ஏற்படும். சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி மார்பக வளர்ச்சி ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து யூஸ்வலாக ஆண்கள் உடல் பருமன் இருந்தாலும் என்னென்னா இடுப்பு பகுதியில், அதாவது தொப்பைங்கிறது இல்லாமல் இடுப்பு பகுதியில் பெண்களுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சதை இது வந்து கொஞ்சம் அதிகமாக கொழுப்பு படுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஆண்களுக்குரிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இதை தவிர மற்றத வந்து என்னென்னா தைராய்டு, சுகர், அதுக்கப்புறம் குரோத் ஹார்மோன், இது ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயமாக தான் இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? ஓகே, உங்க வயசு சார்? சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார், கொஞ்சம் சத்தமா பேசலாம், தெளிவா பேசலாம் சார், ஸ்பீக்கர்ல போட்டு பேச வேண்டாம், நீங்க டிவி பார்த்தும் பேச வேண்டாம் சார், நார்மலா வச்சு பேசுங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பெண்ணோட வயது என்ன, உங்க பெண் குழந்தையோட வயது? சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மென்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வரமாட்டேங்குது. வணக்கம்ப்பா, ஆக்சுவலா உங்க மாதவிடாய் எப்படிமா இருக்கு? ஹலோ, எத்தனை நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னு கேக்குறாங்க டாக்டர். ஹலோ, ஓகே ஓகே, உங்களுக்கு மாதவிடையில பிரச்சனை இருக்கு, மாதவிடை வரமாட்டேங்குது, மாத்திரை போட்டா மட்டும்தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே, மருத்துவரை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் எப்பயும் சொல்றதுதான், என்ன அப்படின்னா 28 நாட்களுக்கு ஒரு முறை வருவது நார்மல் சைக்கிள், இல்லை 35 நாட்களும் 33 நாட்களுக்கு ஒரு தடவை வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சைக்கிள், இதில் அப்நார்மாலிட்டி இருக்கவே கூடாது. இதே மாதிரி ஒரு பெண் குழந்தை முதன் முதல் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, மெனார்க்கி ஆயிட்டாங்க அப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாதத்திற்கு ஒரு தடவை 6 மாதம் கழித்து வரலாம், பிரச்சனை கிடையாது, 1 வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கிடையவே கிடையாது, 1 மாதம் தான். ஏன்னா எப்படி ஒரு மெனோபாஸ் ஆகிறப்ப அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் 20 டேஸில் பீரியட்ஸ் வருமோ, மாத ஏஜ் அட்டன் பண்ணுற பெண் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் 15 டேஸில் வரும், இது நார்மலான விஷயம். 1 மந்த் ஒரு 30 டேஸ் 32 டேஸ் தள்ளி போகுது அப்படின்னா அது கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா சமீப காலமாக வருந்து தக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 9 வயது 10 வயதில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு
கிட்டத்தட்ட 4 வருட காலமாக அவங்களுக்கு அவங்க வந்து ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்காங்க. ஒன்று ஹெவி ஃப்ளோ இருக்குது, இல்லைனா பீரியட்ஸ் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, முடியலை, நமக்கு எல்லா ஹார்மோன்லாம் டிப்ரைவ் ஆகிடுச்சு, இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடனே கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஓகே, அந்த நேரத்தில் கூட ஓரளவுக்கு அக்செப்டபிள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க, ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட். பட் இந்த ஏஜ்லேயே அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இவங்க மாத்திரை போட்டால் தான் வருது அப்படின்னா, இந்த மாத்திரை என்னென்னா இட்ஸ் அ காம்பினேஷன், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த காம்பினேஷன். ஸோ அந்த என்ன அந்த ஹார்மோன் இருக்கணுமோ அதை வந்து அது கொடுக்குது. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர்ற மாதிரி வரும். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அண்ட் ஓவுலேஷன் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கப்போ நமக்கு பீரியட்ஸ் வர்ற மாதிரி தெரியும், பட் உள்ளே நடக்கிற எந்த மெக்கானிசமும் நடக்கவே நடக்காது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்படியே நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம உடலில் ஹார்மோன் சுரப்பது குறைந்து போயிடும். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹார்மோனல் தெரப்பி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக கல்லீரல் போன்ற விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும். அவங்களுக்கு ஃபேட்டி லிவர், அடுத்து பித்தப்பையில் வந்து கற்கள் ஏற்படுவது கண்டிப்பாக. இன்றைக்கி நிறைய வந்து போஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் மாதவிடாய் சரியாக வரலன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பித்தப்பையில் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது இந்த ஸ்டேஜில் அவ்வளோ நல்லது கிடையாது, கண்டிப்பாக பக்க விளைவுகளை தான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா உடனே வந்து நமக்கு பீரியட்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே என்ன விஷயம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்று வந்து பார்த்திங்கன்னா 1 வருடத்திற்கு 1 முறை மாதவிடாய் ஆகக்கூடிய பெண்கள் வந்து இருக்காங்க. அப்போ ஒரு 28 நாளில் நடக்குதுன்னா 14வது நாள் வந்து அவங்க கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையும், 15வது நாள் வந்து அந்த வெடிக்கும், வெடித்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு 28 நாள் சைக்கிள், அந்த ஹார்மோன் அந்த இதில் இருக்கும். இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 நாள் நடக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதமாக போகுது. அப்போது அவ்வளோ லாங்னா அவங்களோட ஹார்மோன் செக்ரீஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டூரேஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கொண்டு வந்து நார்மலாக்கணும். அதுதான் வந்து இயற்கை முறையான வைத்தியம். சில பேர் என்னென்னா, இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் நானும் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம், அது ஒரு ஓகே ரொம்ப இதாகிடுச்சு டக்குன்னு இப்போ கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலான்னு. ஆனால் இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் எடுத்தால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கருஞ்சீரகமானது ஒரு ஹீட்டை வந்து அது ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜென்ரேட் பண்ணுறப்ப நார்மலாக வந்து என்ன ஆகும்னா, நம்ம வேசோ டைலேட்டேஷன், நம்ம உடலில் ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் விரிவடையும், இரத்த ஓட்டம் வந்து அதிகம். ஸோ அப்படி ஆகிறப்ப கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இதாகி பீரியட்ஸ் வரலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூடோ பீரியட்ஸ், பொய் பீரியட்ஸ் தானே தவிர கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ என்ன கரெக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூரேஷனை கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். ஒரு செடி இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு மாமரத்து ஒரு சின்ன கண்ணு வைக்கிறோம், அதுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலும் அந்த செடி வளர தான் செய்யும், அதற்கு தேவையான தண்ணியை ஊற்றினாலும் வளர தான் செய்யும். ஆனால் அந்த வளர்ச்சியோட வித்தியாசம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது மெதுவாக வளர்ந்து வரும், சரியான வளர்ச்சி இருக்காது, பூ கூட விடும், சின்னதுலே பூ கூட விடும், ஆனால் அது பிஞ்சாகும், பழுக்காது, வெம்பி போகும். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் பெண்களுடைய உடல்லையும் இந்த ஹார்மோனால் கருமுட்டை வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதை கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதை ப்ராப்பரான முறையில் ட்ரீட்மெண்ட் மூலிகை சார்ந்த மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும், டூரேஷன் குறையணும், நேச்சுரலாக நம்ம ஹார்மோன் உற்பத்தி ஆகணும், கண்டிப்பாக உற்பத்தி ஆகும். நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? கணையம் அலர்ஜி இருக்கு, அலர்ஜி கணைய பிரச்சனை இருக்குதுங்க, வயிறு புண்ணு கணைய பிரச்சனைங்க. ஓகே, அதனால வந்து அடிக்கடி டெய்லி 3 ஊசி 4 ஊசி போய் ஹாஸ்பிட்டல்ல வயிற்று வழியாவே இருக்குன்னு ஊசி போட்டு இருந்தேன் மேடம், அடிக்கடி போய். சரி சரி, அது ஒரு டைம் ஊசி போடும் போது இடுப்பு போடும் போதுங்க அப்படியே சாக்கு எடுத்த மாதிரி, இடுப்புல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாக்கு எடுத்த மாதிரி பழி இருக்குங்க. ஓகே, அப்ப இருந்தே வந்து மேடம் அந்த கால் மரத்து போன மாதிரியே, உள்ளங்கால் விரல்லாம் வந்து மரத்து போற மாதிரி மரமரப்பாக வலி அதிகமாக நடக்க சிரமம் இருக்குங்க மேடம். ஓகே, இது நடந்து எவ்வளவு காலம் ஆகுது? இது நடந்து 5 மாசம் இருக்குங்க மேடம். மருத்துவரை திருப்பி போய் பாத்தீங்களா? மதியம் அதே ஹாஸ்பிட்டல் போய் பாத்தேங்க,
பாத்தங்காடி ஊசி போட்டது நல்ல பிரச்சனை இல்ல. ஆனா ஊசிய போட்டங்காடி எனக்கே தெரியுது, ஊசி போட்டதுமே அப்ப வந்து பழியின் பாக்குற மாதிரி இழுப்பு இருந்து கால் வரைக்கும் அப்படி பழியின்னு சம்பவத்திய. ஓகே, புட்டத்துல தானே போட்டாங்க, உங்க பட்டெக்ஸ்ல தானே போட்டாங்க? ஆமாங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. வேற இப்ப இருந்தே பாலங்கள் வரைக்கும் வலி ஆயிடுச்சு, மரத்து போன மாதிரி கால இழுத்து நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு மேடம். வந்து ஓகே, எவ்வளவு என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் கம்பெனி வாங்கி போயிட்டு இருந்தேன் மேடம், வலியால இருந்து வேலைக்கு போக முடியலங்க மேடம். அப்படியா? வேற காலில் வந்து எங்கேயாவது ரத்த கட்டு இல்லை நரம்பு சுத்தி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்க, நரம்பு தானே கீழே வந்து இப்போ அதுல இருந்து நரம்புகளாக கொஞ்சம் வெளியே புடத்த மாதிரி தெரியுதுங்களா? சரி ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பாக இதற்கு நான் விளக்கம் தரேன். இந்த சகோதரர் சொன்னதில் ரெண்டு விஷயம், அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி நடக்க முடியல அப்படின்னு. பட் அதற்கு முன்னாடி ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, கணையம் வந்து தாபிதம் அடைஞ்சிருக்கு, அதே மாதிரி நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி அல்சருக்கு இன்ஜெக்ஷன் போடுவேன் இல்லை மருந்துகள் எடுப்பேன் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் கல்லீரல் தனியாக, அல்சர் தனியாக, கணையம் தனியாக. கணையம்னாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கணையம் வந்து நமக்கு தேவையான அந்த இன்சுலினை சுரப்பதற்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது, செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம் நிறைய ஆன்டாசிட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆன்டாசிட்ஸ் எடுக்கும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அது அல்சர் அந்த செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணும். பட் அந்த செக்ரீஷன் ரொம்ப முக்கியம், எதற்காக அப்படின்னா மூளைக்கு சிக்னல், நம்ம சாப்பாடை செரிமானப்படுத்தணும்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கணையமும் என்ன ஆகும் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய நோதிகள் வந்து பாதிக்கப்படும், பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய பித்த நீரும் பாதிக்கப்படுறப்ப கணையம் தாம்பிதமாகும். ஸோ அவர் இந்த சகோதரர் சொல்கிறது என்னென்னா, பேங்க்ரியாட்டைட்டிஸ் க்ரானிக்காக பேங்க்ரியாட்டைட்டிஸ் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிக் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்னா, இது அவர் கேட்காத கேள்வி, பட் ஆனால் இது இருப்பதற்கு வாய்ப்புகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த பித்த நீர் சுரப்பு, ரொம்ப ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயம். அடுத்து இந்த சகோதரர் ஒன்று கேட்டிருந்தாரு, எனக்கு இன்ஜெக்ஷன் அவருக்கு வந்து ஆக்சுவலாக இன்ட்ரா மஸ்குலர்னு சொல்லுவாங்க, தசைகளுக்குள்ளே போடக்கூடிய இன்ஜெக்ஷன். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து அதுவும் புட்டப்பகுதியில் வந்து தசைகள் அதிகமாக இருக்கிறதுனால மேஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளோ இது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. இவர் வந்து கம்பெனிலேயோ ஃபேக்ட்ரிலையோ ஏதோ ரொம்ப நேரமாக நின்று வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கும். ஸோ நரம்பு சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு, வெரிகோஸ் வெயின் டார்ஷியஸ் வந்து இருக்கலாம். ஸோ இது போட்டதுனால ஜஸ்ட் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கலாம், அப்போ அந்த இரத்த நாளங்கள் வந்து அழுத்தப்பட்டிருக்கும், அழுத்தப்பட்டிருக்கும்ல கொஞ்சம் அந்த ஒரு கம்ப்ரெஷன் இருந்திருக்கும். ஸோ அப்போ ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருந்திருக்கும், அதனால வந்து அவருக்கு வந்து அந்த வலி வந்து ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் அந்த வலி வந்து அது ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடையாது, இல்லை அவங்க குத்துனதுனால கிடையாது. ஏன்னா இன்ட்ராமஸ்குலரில் போடுறது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இது பண்ணாது, அந்த மசிலில் தான் மோஸ்ட் ப்ராப்ளி தெரிஞ்சவங்க கரெக்டாக தான் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த காலில் நரம்பு சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயின் சுற்றி இருக்குல்ல, அதனால தான் வெரிகோஸ் வெயினால் தான் பிரச்சனை இருக்கும். ஸோ அதற்கு நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கனாலே சரியாக போயிடும். இன்னொரு விஷயம், அப்படி போடுறப்ப நீங்கள் ஏதாவது கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க முன்னாடியே, உங்களுக்கு L5S1 ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படி சிலுத்திருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்பல்ஸ் கொஞ்சம் அந்த நரம்புகளை நசுக்க ஆரம்பிச்சிருக்கலாம், அது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாமே தவிர, அந்த இன்ஜெக்ஷன் இன்ட்ராமஸ்குலரில் போட்டதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நாங்கள் மதுரைக்கு பேசுகிறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? என்ன காரணத்தால எடுத்தாங்க? மாதவிடாய் உதிரப்போக்கு ஜாஸ்தியா இருந்ததா இல்ல மாதவிடாயின் போது வலிகள் அதிகமா இருந்ததா? மாதவிடாய் டயத்துல ஒரு 3 வருஷமாய் வலி அதிகமா இருந்துச்சு, ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி கட்டி இருக்குங்கிறத தெரியாது, கடைசி ஸ்டேஜ்லதான் தெரிஞ்சு. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்து எவ்வளவு காலம் ஆகுது? 3 மாசம் ஆகுது. சோ 3 மாதம் கழித்து உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு, தைராய்டு இதெல்லாம் செக் பண்ணீங்களா? செக் பண்ணோம், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான். இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா 3 மாதம் கழித்து?
என்ன விஷயம் கர்ப்பப்பை எடுத்த பிறகு கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன், இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகளின் பலத்திற்கும், அதே மாதிரி நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோன் இது எல்லாவற்றிற்கும். யூஸ்வலா நமது மருத்துவ முறையில வந்து நம்ம நாடி பரிட்சயம் பண்ணும் பொழுது நம்ம பார்க்குறப்ப நம்ம சொல்லுவோம் யூட்ரஸ் ஓவரி, இப்போ ஒரு தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா என்ன காரணம், யூட்ரஸ் ஓவரி எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கனாலே உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கா, இல்லை தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸால் யூட்ரஸ் ஓவரியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கா அப்படின்னு வந்துப்போம். எதற்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு அதே மாதிரி மார்பகத்தில் சுரக்கக்கூடிய ப்ரொலாக்டின், மார்பகம் சம்மந்தப்பட்ட ப்ரொலாக்டின் ஹார்மோன், இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான், கர்ப்பப்பை சினப்பை, இது எல்லாவற்றிற்கும் வந்து நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகம், சிறுநீரகத்திற்கும் இதற்கும் வந்து தொடர்பு இருக்கு. ஸோ என்னென்னா இந்த ஹார்மோனெல்லாம் குறையிறப்ப நார்மலாகவே மாதவிடாய் நிற்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு ஹாட் ஃப்ளாஷ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விடவிடன் வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏற்படும். ஸோ இது ஹார்மோனல் குறைபாடால் வரக்கூடிய ஒரு விஷயம்தான், வேர்க்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து கால் வீக்கம் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா, மேபி நீங்கள் அனிமிக்காக இருக்கலாம், அதனால இருக்கலாம். ஸோ அந்த அதனால் கால் வீக்கம் ஏற்படுதா, இல்லை இந்த ஹார்மோனல் குறைந்த பிறகு ஆஃப்டர் ஹிஸ்ட்ரெக்டமி எடுத்த பிறகு சில பெண்களுக்கு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கணும், யூரினில் ஆல்புமினூரியா இருக்கா, அந்த மாதிரி யூரினில் புரதம் கொஞ்சம் வெளிவருதா, ஏன்னா பல காரணங்கள் இருக்குது. அதற்காக நீங்கள் கர்ப்பப்பையை எடுத்ததுனால தான் கால் வீங்குதுன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக ஹார்மோனல் ஒரு குறைபாடு இருக்கும், அது உடம்புல இந்த மாதிரி சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். ஸோ அதை நீங்கள் முறையாக ஆரம்பத்துலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாட் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாகுமா. நன்றி. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், இது ஒரு பொண்ணு வந்து 16 வயசுக்கு வரைக்கும் பெரிய பொண்ணாகல. ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க இது ஏர்போர்ட்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. இப்ப இது 16 வயசு வரைக்கும் பெரிய பொண்ணாகல. 14ஆ 16ஆ? 16. ஓகே, அவங்களுக்கு எப்படி நாங்க இது எப்படி பெரிய பொண்ணாகிறதுக்கு என்ன செய்யலாம்? இல்லம்மா, அந்த அந்த பெண் குழந்தை உங்களுக்கு என்ன வேணும், நீங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்? இது தெரிஞ்ச பொண்ணு, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரி நம்ம டாக்டர் மட்டும் கேட்டு பேசுவோம் சொல்லி பேசுவோம். ஓகேம்மா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16-17 வயதுல கூட வந்து எஜிடன் பண்ணவங்க இருக்காங்க, சரியா? இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி எப்படி, அந்த பெண் குழந்தையோட தாய் என்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பூப்பை தாங்க ஏஜிடன் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து யோசிச்சு பார்க்க நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை இந்த பெண் குழந்தைக்கு அக்கா இருக்காங்களா, அவங்க எந்த வயதில் ஏஜ் அட்டன் பண்ணாங்க, இல்லை இந்த பெண் குழந்தையோட அத்தை யாராவது இருக்காங்களா, அவங்க எந்த வயதில் ஏஜ் அட்டன் பண்ணாங்க, இல்லை அவங்க யூஸ்வலாகவே வந்து ஜெனட்டிக்காகவே கொஞ்சம் இந்த மாதிரி ஏஜில் தான் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா 13 வயது 14 வயதில் தான் இது பண்ணணும் இல்லை, 17 வயது 16 வயது வரைக்கும் டைம் இருக்குது, 16 ஸ்டார்ட் பண்ணி அந்த 16 ரன்னிங் வரைக்கும் கூட டைம் இருக்குது. ஸோ அது அந்த ஏஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அவசரப்பட்டு எந்த ஹார்மோனல் சிகிச்சையோ எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த குழந்தைக்கு முன்னாடி வேறு ஏதாவது நோய்கள் இருந்ததா, அந்த நோய்க்கு ஏதாவது சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒன்றே ஏஜெட் பண்ணணும்னு நம்ம ஹார்மோனல் சார்ந்து எடுக்கிறதோ, இல்லை நான் முன்னாடி நிகழ்ச்சியில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கருஞ்சீரகம் எடுக்கிறதோ அது அவ்வளோ சரி கிடையாது, ப்ளீடிங் வரலாமே தவிர சரியான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்பக வளர்ச்சி மற்ற வளர்ச்சியும் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கர்ப்பப்பையோட வளர்ச்சியும் சினைப்பையோட வளர்ச்சியும் எப்படி இருக்குது, நல்ல ஒரு அளவுக்கு வளர்ந்து இருக்குதா, இல்லை சிலருக்கு இன்ஃபான்டைல் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கா. சரி, இன்ஃபான்டைல் யூட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு ரெண்டு பாதாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன காரணம், இதை வளர்ச்சியை நம்ம கொண்டு வர வைக்க முடியுமா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சில விஷயம் குரோமோசோமல் டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த குரோமோசோமல் டிஃபெக்டில் ஒரு 3 மாத காலம் மருந்து எடுத்து பார்க்கணும், அதில் வளர்ச்சி இருந்ததுன்னா ஓகே அது வளர்ச்சியை கொண்டு வந்துடலாம். அப்படியும் இல்லை, வளர்ச்சியே இல்லை அப்படின்னா குரோமோசோமல் டிஃபெக்ட் இருக்கா, அந்த குரோமோசோமே வந்து டிஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ குரோமோசோமல் டிஃபெக்ட் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய பல்வேறு காரணங்கள் இருக்குமா, அதை சரியாக நம்ம இது பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ அவங்கள நேரில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என் பேர் உமாதேவி, மாதவரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே உமாதேவி, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம், எனக்கு 44 ஏஜ் ஆகுது,
இப்போ வந்து மந்த்லி மந்த்லி நான் ஆயிட்டு தான் இருந்தேன் ப்ரீடிட்ஸ். இந்த மாசம் வந்து 15ஆம் தேதி ஆக வேண்டியது இன்னும் வரல எனக்கு. ஓகே, எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அவளுக்கு 17 வயசு ஆகுது. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி 44 வயசு ஆகுது. ஒருவேளை நிக்கிற ஸ்டேஜ்னால அது மாதிரி ஆகுமா இல்ல எதனாலன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் பீரியட்ஸ் வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 28-30 நாள்ல வந்தது அப்படிதானே? ஆமா மேடம். எத்தனை நாள் உதிரப்போக்கு இருந்தது? எனக்கு எப்பயுமே 3 நாள் தான் மேடம் படம், 3 நாள் படம், 4வது நாள் கொஞ்சம் படம், அவ்வளவு நின்னுடும். சோ பெயின் அந்த மாதிரி எதுவும் இருந்தது இல்ல? இல்ல மேடம், பெயின்லாம் எதுவுமே இல்ல. ஓகே, இப்ப எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? இப்ப வந்து 15ஆம் தேதி ஆக வேண்டியது, 5 நாள் தள்ளி போயிருக்கு. இந்த ஒரு மாத கால அளவுல எதற்காவது காய்ச்சல் வந்ததா, மருந்து மாத்திரைகள் எடுத்தீங்களா இல்ல எங்கேயாவது டிராவலிங் போனீங்களா? கோல்டுக்காக மருந்து அடிச்சோம். ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மெடிசன்லேருந்து புதுசாக ஒரு மெடிசன் அடாப்ட் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் இது மாதிரி எடுக்கிறப்பையோ கொஞ்சம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும், அது நார்மலான ஒரு விஷயம்தான். பட் வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க. கொஞ்சம் எள்ளுருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க, அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். எப்போ அப்படின்னா மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வரல, 6 மாதம், 1 வருடம் எனக்கு சுத்தமாக வரலை அப்படின்னா தான் அவங்களுக்கு மெனோபாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி ஃபீவர் அதற்குரிய மருந்து எடுத்தோம் இல்லை ஒரு ஒரு டென்ஷன் ஒரு லாங் ட்ராவலிங் இப்படிலாம் போனோம் அப்படின்னா பெண்களுக்கு அந்த பூப்பு சுழற்சிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த மாதவிடாய்ங்கிறதும் கொஞ்சம் தள்ளி போகும். அது நார்மலான விஷயம்தான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதற்காக இப்பொழுது நீ வெறும் எள்ளுருண்டை மட்டும் எடுங்க, வேறு எதுவும் தேவை கிடையாது. நன்றிம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? சொல்லுங்க. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது மேம். எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ்ல இருந்து மேம் தைராய்டு ப்ராப்ளமும் பிசிஓடி ப்ராப்ளமும் இருக்கு மேம். ஓகே, நான் வந்துட்டு பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். பட் வந்துட்டு தைராய்டு வந்து இப்ப கண்ட்ரோல தான் இருக்குன்னு சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்க மேம். 75 தைராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பிசிஓடிக்கும் வந்துட்டு லிமிட் மையோன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் குடுத்திருக்காங்க, மார்னிங்கும் நைட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே, எடுத்துட்டு இருக்கேன் மேம். வந்துட்டு மேரேஜ் ஆகி 1 இயர் கழிச்சு வந்துட்டு கன்சீவ் ஆனேன் மேம். பட் 2 மந்த் இருந்துச்சு மேம். தேர்ட் மந்த் ஃபர்ஸ்ட் நாளே பீரியட்ஸ் ஆயிட்டு மேம். அதே மாதிரி வந்து இப்போ வந்துட்டு பிஃபோர் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து 10 டேஸ் தள்ளி போய் 9th டே வந்துட்டு நான் கார்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணேன். 9th டே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சு மேம். பார்த்தா 10th டேவே வந்துட்டு மார்னிங் பீரியட்ஸ் ஆயிட்டு மேம். ஓகேமா, அதாவது என்ன அப்படி வந்துட்டு ஆண்களோட விந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சித்த மருத்துவத்துல இருந்து அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு மஜ்ஜை சுக்கிலம் சிரோனிதம். சாரம்ங்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு, செந்நீருங்கிறது அது ரத்தத்தில் போகிறது, அது மாதிரி அது எலும்பு இந்த மாதிரி போய் கரெக்டாக அந்த கடைசியாக ஃபைனலான விஷயம் தான் என்னென்னா சுக்கிலம் சிரோனிதம். ஸோ பெண்களுக்குரிய அந்த கருமுட்டையும் ஆண்களுக்குரிய அந்த விந்தும், எந்த ஒரு பெண்ணுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி சரியில்லை இல்லை ஆண்களுக்கு விந்தோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போய் அப்படியே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறது சரியான விஷயம் கிடையாது. ஸோ என்ன ஒரு விஷயம்னா நம்ம பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக இல்லை, நம்ம உடம்புல எந்த மெக்கானிசமும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் அந்த ஹார்மோனை மட்டும் சரி பண்ணி அந்த கருமுட்டையோட வளர்ச்சி விந்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்குறனால அது எவ்வளோ நம்ம பண்ணி கொண்டு வந்தாலும் அது ஆரோக்கியமான விஷயமாக இருக்கிறது கிடையாது. ஸோ அங்கே தங்குதல் இல்லாமல் அது பிரச்சனையாக வந்து ஆயிடுது, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தப்ப நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலாம், தைராய்டு மட்டும்தான் மெடிசன் எடுத்தீங்க அப்படிதானம்மா?
ஓகே லைன் வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து டேட் பீரியட் ஆகியிருக்கு மேம். நாங்க வந்து அப்படி ஆகறதுனால கன்சீவ் நினைச்சு போய் பார்த்தோம் இல்ல மேம். அதனால அப்போல இருந்தே டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் மேம். மையோ லிமிட் மையோங்கிற டேப்லெட் வந்து மார்னிங் நைட் எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே அதாவது என்னன்னா 3 மந்த்ஸ் கழிச்சு தள்ளி போறனால வந்துட்டு மேம் அந்த டேப்லெட் கொடுத்தாங்க. அது வந்துட்டு நீங்க கன்சீவ் ஆனாலும் அதால எந்த எஃபெக்டும் இல்ல, இதை போடுங்க மார்னிங் நைட் எடுத்துக்கோங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, எடுத்துட்டே இருங்க சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தைராய்டு டேப்லெட்டும் இந்த டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க மேம். ஓகே அந்த 3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இடம் இருந்து இன்னொரு சேஞ்ச் இருப்ப, யூஸ்வலாக பெண்களுக்கு முன்னாடி மாதவிடாய் வர்றது தள்ளி போகிறது அந்த மாதிரி இருக்கும். பட் கார்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நீங்கள் கன்சீவ் ஆகலை, அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து கார்ட் டெஸ்ட் பார்த்தோம் பாசிட்டிவாக இருந்தது, அடுத்த நாளே பீரியட்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் இடப்பட்ட நேரத்தில் ஹார்மோனல் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹச்சிஜி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் இது போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் ஆகும். ஆனால் யூஸ்வலாகவே தைராய்டு இருக்கும் பொழுது நீங்கள் தைராய்டு மாத்திரைகள் எடுக்கிறப்ப அது ஒரு மாஸ்கிங் தான், ஓரளவுக்கு தான் உங்கள் பிளட்டில் நார்மலாக காமிக்குமே தவிர மேஜராக எல்லாமே முடி முதல் அந்த நகம் எல்லாத்துலேயுமே இந்த தைராய்டு ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை பெருசாக பேலன்ஸ் பண்ணுறது அது கிடையாது, நம்ம டோஸை ரொம்ப ஏற்றிக்கிட்டே போனால் தான். ஸோ என்ன அப்படின்னா நார்மலாகவே இந்த தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிறது, அப்புறம் ஹார்ட் பீட் வந்து சரியில்லாமல் இருக்குது, வளர்ச்சி குறைபாடு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ ஹச்சிஜி பாசிட்டிவ் ஆகிட்டு நெகட்டிவ் ஆகிருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். இன்னொரு விஷயம், ஹச்சிஜி யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா ஒரு முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா சூடோ ரிசல்ட் மாதிரி காமிக்கும், அது சூடோ கிடையாது, ஹச்சிஜி ஹார்மோன் அவங்களுக்கு நார்மலாக இருக்கும் அதனால் பாசிட்டிவ்னு காமிக்கும். பட் ஆனால் அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அதில் பீரியட்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ உங்கள் உடம்புல சிவியர் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இருக்குது. ஸோ அது ஹார்மோனல் சார்ந்த சிகிச்சையிலே போயிட்டுருக்கப்ப இன்னும் உங்கள் உடம்பு வந்து அந்த ஹார்மோனல் சுரப்பை வந்து இது சரியாக வந்து ஃபாலோ பண்ணாது. ஸோ நீங்கள் இந்த சீட் சைக்கிள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணுன்னாலும் பாருங்கள். நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து செல்வன், கோவையிலிருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக தாமா. உங்கள் வயசு சார்? வயசு வந்து 63. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அதாவது தோள்பட்டை இருக்கலாமா? சொல்லுங்கய்யா. தோள்பட்டையில வந்து கரெக்டா மேல இருந்து 3 இன்ச்சுக்கு அப்பப்ப அதான் வலிக வந்து அதிகமா இருக்கு, ரொம்ப கெட்டியான மாதிரியே ஒரு இது இருக்குமா, வலி அதிகமாகவும் இருக்கு. வலதா இடதா? வலது இடது ரெண்டுலயுமே இருக்குமா. ஓகே சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. அதாங்க, அந்த கட்டியான மாதிரியே இருக்கு. டாக்டர் கேட்டா சுகர்னால இருக்கலாங்கன்னாங்க, சுகர் டேப்லெட்ஸும் எடுத்துட்டு இருக்கோம், ஆனா இருந்தாலும் அந்த வலி குறையறது இல்ல. தலைக்கு கை வச்சு படுப்பீங்களான்னு கேட்டாங்க, இல்லைங்க அப்படின்னு. ஆனா திரும்பும் போது ஏதாவது கை வச்சு படுத்துங்களாம் இல்லைன்னு சொல்ல வர, ஏன்னா தூக்கத்தில் நடக்கிறதுக்கு ஒன்னும் சொல்ல பண்ண முடியாது இல்லைங்க. ஓகே, நிகழ்ச்சி தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கான விளக்கம் தரேன். மருந்துகள் சாப்பிடுறீங்களா? எதுக்காக? ஹார்ட்காக சாப்பிடுறீங்களா? இல்ல, ஹார்ட்டுக்காக எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பிபிக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது? இல்ல, நார்மல். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. ஆக்சுவலா ஐயா கேட்ட இந்த ரெண்டு ஷோல்டர் அப்படின்னு நான் அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா சுகருக்கு மெடிசன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, யூஸ்வலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பெரிய ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ரெண்டு தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோள்பட்டில் அந்த சுற்றுப்பகுதிகளில் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறுக்கி கட்டக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஒரு விஷயம், அது வந்து பாதிக்கப்படும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னா இந்த இடத்துல வலிகள் வந்து ஏற்படுத்தும், தாபிதம் இன்ஃப்ளமேஷன் வந்து ஏற்படும். ஸோ நார்மலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த இடத்துல வலிகள் தெரியும், சிலருக்கு மார்பகத்தில் முன்பகுதியில் வலிகள் தெரியும், சில பேருக்கு யூஸ்வலாக நம்ம வேக்சின் போடுவோம் பார்த்தீங்களா, ஊசி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வலிகள் தெரியும், தொடுவேதனை போன்ற விஷயம் தெரியும். ஐயா இன்னொரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகருக்கு மெடிசன் எடுக்கிறேன், சுகர் நார்மலாக இருக்குது. நீங்கள் சுகருக்கு மெடிசன் எடுத்தாலும் சுகர் நார்மலாக இருந்தாலும்
என்ன விஷயம்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் பிளட்டில் சுகர் லெவல் நார்மலாக இருக்கிறது மட்டும்தான், ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருக்க இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். பிளட்டில் சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, ஸோ உங்களோட அந்த மெட்டபாலிசம்லாம் நார்மலாக இருக்காது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ரத்தத்தின் சர்க்கரை அளவு நார்மலாக இருக்கும், சீராக வந்து இருக்காது. HbA1c அப்படிங்கிறது வந்து சீராக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கனால எனக்கு எதுவுமே பாதிக்கப்படாது, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வராது, வலி வேதனைகள் இருக்காது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க ஐயா. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த தாபிதத்தை போர்க்கும் வகையில் யூஸ்வலாக நீங்கள் ஒமேகா 3 எடுத்துக்கலாம். அதை நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபிஷ் ஆயிலாகவும், அசைவம் சாப்பிட்றவர் அப்படின்னா ஃபிஷ்ஷாக வந்து எடுத்துக்கலாம், இல்லை சைவம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸைட் போன்ற விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து குறையும். ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளமேஷனுக்கு நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இருக்குது, அது எடுப்பதனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஏற்படும், தற்காலிக ஒரு நிவாரணம் தான் தெரியும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ண இந்த மாதிரி நீங்கள் உணவு முறையில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து, எனக்கு தூக்கம் சரியில்லை, மலச்சிக்கலை நான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா, அது ஒரு தவறான விஷயம். யூஸ்வலாக ஒரு ஏஜ் ஆகிறப்ப ஒரு 50 வயது 55 வயதுக்கு மேலேயே உணவு குழாயோட அந்த பெரிஸ்டால்டிக் நகரும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் பொழுது மலம் வெளித்தள்ளப்படுவதும் சீராக வந்து வெளித்தள்ளப்படாது. ஸோ காலையில் உடனே வராது, லேட்டாக வரும். ஸோ அந்த நேரத்தில் என்னன்னா நம்ம உடம்புல கழிவுகள் வந்து தங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கழிவுகள் வயிறுக்கும் தூக்கத்திற்கும் நிறைய வந்து சம்பந்தம் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மலச்சிக்கலை சீர்படுத்துவதற்கு நார்மலாக நீங்கள் திரிபுலா சூர்ணம், திரிபுலா கஷாயமே இரவில் எடுத்தால் போதும், மலம் நல்லா வெளியே போகும். ஸோ காலையில் மோஸ்ட் ப்ராப்ளி வயதானவர்களானாலும் சரி, சிறு குழந்தைகளானாலும் சரி, ஒரு 6.5 மணிக்கு மேலே தூங்குறது நல்லதே கிடையாது. சில பேர் வந்து சொல்கிறாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா வந்து 4 மணிக்கு 4.5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடறாங்க தூக்கம் இல்லைன்னு. 4 மணிக்கும் 4.5 மணிக்கும் எந்திரிப்பது உடல் செய்யக்கூடிய நார்மலான ஒரு விஷயம், நார்மலான ஒரு சிக்னல், நார்மலான ஒரு சமிக்கை. ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணிடுவோம், ஏர்லியராக வந்து நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ நம்ம இந்த திரிபுலா கஷாயம்லாம் குடிச்சோம்னா காலையிலே நமக்கு வயிறு கலக்கிற மாதிரி ஃபீலிங் வரும், எந்திரிப்போம், மோஷன் போவோம், அதுக்கப்புறம் நார்மலாகவே தூக்கம் வராது. நம்மளாக போய் படுத்துக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதான். ஸோ அடுத்து நம்ம ஆக்டிவிட்டியே நம்ம பார்த்துட்டு வாக்கிங் போயிட்டு சில விஷயம்லாம் இப்படி பண்ணிங்கனாலே இரவு தூக்கம் நல்லா வந்துடும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கய்யா போதும். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சியில இருந்து ரேவதி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. மேடம், நான் திருச்சியில இருந்து ரேவதி பேசுறேன். சொல்லுங்க ரேவதி. எனக்கு வந்துட்டு வயசு 32 ஆகுது. எனக்கு வந்து 10 வயசுல ஒரு பையன் இருக்கான், அதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் இல்ல. ஓகே. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டு. வயது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்க? என்ன மேடம் வயது? 32. சரி, ஓகே, சொல்லுங்க. தம்பிக்கு வந்துட்டு வயசு 10 ஆகுது. பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 15 நாளைக்கு ஒருக்கு ஆகிடுது மேடம். அதுவும் ஆனாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் லைட்டா இருக்கு, அதுக்கப்புறம் இல்ல, 4-5 டேஸ்லதான் இருக்கு. அவ்வளவுதான் மேடம். எப்பயுமே இப்படிதான் வருதா? இப்போ ஒரு 1 இயராகவே அப்படிதான் மேடம் இருக்கு. ஓகே, உங்க வீட்டுல யாருக்காவது ஏர்லி மெனோபாஸ் சீக்கிரமாவே மாதவிடாய் நின்ற மாதிரி இருக்கா? இல்லைங்க மேடம், அப்படி ஒண்ணும் தெரியலங்க. ஓகேம்மா, அதாவது என்ன அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு தடவை மெனப்பாஸ் அகர்வ வரலாம், இல்லை ஏஜ் அட்டன் பண்ண பிறகு வரலாம். நார்மலாக இருந்தது 15 நாளைக்கு ஒரு தடவை இப்போ வருது, ட்ராப்ஸ் இந்த மாதிரி போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம பார்த்து சரி பண்ணணும். வேறு ஏதாவது இருக்கா, அடினோமயோசஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஃபைப்ராய்டு மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்குறதே ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருச்சியில் இருக்குது. முடிஞ்சால் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக சந்திக்கிறது எங்கே வந்து சந்திக்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸும் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹெல்த் சென்டர்ஸ்க்கும் மாதம் 2 முறை வந்து நான் விசிட் பண்ணுவேன் ஓ கன்சல்டேஷனுக்காக. ஸோ வரும் வியாழக்கிழமை 23ஆம் தேதி வந்து திருவள்ளூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை வந்து புதுவையிலும், 26ஆம் தேதி கோவையிலும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் வந்து மதுரையிலும், செவ்வாய்க்கிழமை வந்து திருநெல்வேலி திருச்செந்தூரிலும், புதன்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா 30ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 30ஆம் தேதி திருச்சியிலும் கன்சல்டேஷன் இருக்கு. ஸோ அருகாமையில் இருக்கவங்க பார்க்கணுங்கிறவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொரோனா காலகட்டம், இடைவேளை கண்டிப்பாக தேவை. ஸோ முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பாக அந்த இடைவெளியை வந்து நம்ம குறைக்கலாம். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸாக அந்த கேள்விகள் தான் கேட்குறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த உணவு முறைகள் இதனால தான் இந்த மாதிரியாக பாதிப்பு அதிகப்படியாக ஏற்படுதா, இல்லைனா முந்தைய காலகட்டத்தில் இருந்து மக்களுக்கு அந்தளவுக்கு தெரியாமல் இருந்ததா மேம் இது? முந்தைய காலகட்டத்திலும் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பாவோட அம்மா யூஸ்வலாக அப்போ தான் சொல்லுவோம், அவங்க அப்பயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தை இன்மை வந்து இருந்திருக்கு. ஸோ எங்கள் அப்பாலாம் ஒரு 10 வருடம் கழித்து தான் வந்து பிறந்தவர். என்ன அப்படின்னா அந்த குழந்தையின்மைக்கு கிட்டத்தட்ட வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி அந்த மாதிரி. ஸோ இருந்திருக்கு, கண்டிப்பாக இல்லைன்னில்ல. ஆனால் இன்று அதிக அளவில் இருக்குது. முன்னாடி வந்து நமக்கே தெரியும், நம்ம ஒரு 30 வருட காலத்துக்கு முன்னாடி நம்ம அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு அவ்வளோ இது பண்ணுச்சு, ரெண்டு குழந்தை போதும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தது, இப்போ ஏன் இப்படி இருக்குது? ஆனால் அந்த காலத்துலேயும் குழந்தை இல்லாதவர்கள் இருந்தாங்க, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணுவாங்க, செகண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்று காலகட்டத்தில் ஏன் இந்த மாதிரி இருக்கு? முன்னாடி பெரியவர்கள் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது திருமணமாகக்கூடிய பெண்கள் வந்து உடல் பருமன் இருக்கக்கூடாது அப்படின்னு. அவங்களாம் இந்த ஒரு விஷயத்தில் உடல் பருமனாக இருக்க குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வந்து குழந்தை பிறப்பது ஒன்று. என்ன அப்படின்னா இப்போ வந்து சொல்கிறது பிசிஓஎஸ், எதுவுமே வந்து புதுசாக வராது, இருக்கிறதும் போயிடாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஏன் இருக்குது அப்படின்னா எல்லோருமே முன்னாடி வந்து வசதியானவர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா அவங்க ஒரு சொகுசான வாழ்க்கை, கீழே வேலையாளர்களை வச்சுட்டு நல்லா 3 வேளையும் வந்து அரிசி சோறு சாப்பிட்ற அளவுக்கு நீ பணக்காரனா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம், நம்மளால் எல்லாராலையும் ரொம்ப முடியாதவங்களாலும் வறுமை கோட்டுக்கு கீழே வர்றவங்களாலையும் அவங்களுக்கு அரிசிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. அதுக்காக அரிசி மோசம் அப்படின்னு சொல்லலை, இன்று பட்டை தீட்டப்பட்ட அரிசிகள். ஸோ அதனால் எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தவறான உணவு முறைகள், தவறான வாழ்வியல் முறைகள், இது எல்லாமே என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ புதுசாக வரலை, ஆனால் இன்று எண்ணிக்கையில் பெருமளவு வந்து பெருத்து விட்டது, அவ்வளோதான். இல்லை, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு லைஃப்லையும் நான் கேட்கக்கூடிய விஷயம், எப்படி மாற்றம் நம்ம வாழ்வியலில் கொண்டு வரலாம்னு சொல்லி. பிகாஸ் நீங்கள் மெடிசனை தாண்டி நம்ம எடுக்க வேண்டிய ஃபுட்டும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களும் முக்கியம்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு என்ன மாதிரி மாற்றங்கள் அவசியம் கொண்டு வர வேண்டியிருக்கு? வாழ்வியல் முறை மாற்றங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு கல்லூரியில் நான் பேசுகிறப்போ அங்கே ஒரு நபர் வந்து சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி டாக்டர், ஆனால் இதை எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்று நம்ம வேலைக்கு போகிறோம், நாளைக்கு நமக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வேணும்னு சொல்லி சொத்து சேர்த்து வைக்கிறோம், ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடுறோம், டெபாசிட்ஸ் போடுறோம். ஏன் இப்போ வேணும், கொஞ்சம் நாள் கழித்து பண்ணலாமா அப்படின்னா அந்த நேரத்தில் முடியாது. அந்த மாதிரி தான் இன்று கால அளவு வந்து நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ இன்னையிலேருந்தே நம்ம அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். வாழ்வியல் முறைங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலையில் ஏர்லியராக எழுந்திரிக்கிறது, இரவு பெட்டுக்கு வந்து சீக்கிரம் போகிறது, செயற்கையான உணவு முறைகள் எதுவுமே வேண்டாம். இயற்கையாக கிடைக்கக்கூடியது அது விளைவிப்பதும் இயற்கையாக எடுக்கணும். அந்த இப்போ ஒரு கோதுமையே இயற்கையாக விளையுதுன்னா அதை பட்டை தீட்டி கொண்டு வந்து மைதாவாக கொண்டு வரக்கூடாது. ஸோ அதை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணும், அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எதுக்கெடுத்தாலும் காரு, எதுக்கெடுத்தாலும் பைக் அப்படிங்கிறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கா கொஞ்சம் நடப்போம் அப்படிங்கிற விஷயம். வீட்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு சம்மணம் போட்டு கீழே உட்காந்து சாப்பிடுவோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் உட்காடுறது, அங்கே பெட்லேயே உட்காந்து சாப்பிட்றது, பெட்லேயே படுக்கிறது, அங்கேயே உட்காந்து ஃபோன் பேசுறது, எல்லாமே பண்ணுறது, சோஃபாலேயே உட்காந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த பிரேக் அவுட் பண்ணிடணும், பிரேக் அவுட் பண்ண வேண்டிய அவசியம்தான். எவ்வளோவா இருந்தாலும் சம்மணம் போட்டு சாப்பிட்றது, இயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்றது, அதையும் பசிச்சு சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் சுகர் குறைக்க அப்படின்னா பசிச்சு சாப்பிடுங்க. பசிச்சு என்ன கிடைக்குது உங்களுக்கு, கஞ்சி கிடைக்குதா கஞ்சி சாப்பிடுங்க, இட்லி கிடைக்குதா இட்லி சாப்பிடுங்க, தோசை கிடைக்குதா தோசை சாப்பிடுங்க, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்வியல் இயற்கை முறையில் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது துளியளவும் ஏற்படாது. ஓகே மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.